இப்போ இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் இவ்வளோ அதிரடி? தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், மாறி மாறி வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு. ஒரு பிரச்சனை வந்த உடனே உடனே டக்குனு ஒரு யாரும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வர மாட்டாங்க. சில பிரச்சனை தொடர்ந்து வரும்போது சமாளிக்க முடியாத நிலைமை வரும்போது அவங்களுக்கு அது வருவாங்க, தவிர சமாளிக்கிற விஷயம் தான் சமாளிச்சு போவாங்க. இப்போ வந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நிறைய தொடர்ந்து படங்கள் வந்து லாபம் இல்லை, 200 கோடி 300 கோடி படம் எடுக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து டைரக்டர் பேச சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாரு, நடிகர் பேச சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாரு, மற்ற கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே பேச சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த புரிசுக்கு லாபம் கிடைச்சதா, அந்த புரிசு சம்பாதிச்சாரா, அவர் எத்தனை கோடி இல்லை லாஸ் அப்படிங்கிறத பற்றி யார் கவலைப்படுறா? அப்போ எங்கள் நடிகர் உட்பட டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு படத்தை ஒர்க் பண்ணுறா சம்பளம் வாங்கிட்டு போயிடும். எல்லாருக்கும் பணம் கொடுத்த பிடிச்சிருந்த கதி 20 கோடி ஒரு பிடிச்ச படம் இறக்குறாரு, அதில் யாருக்கும் எந்த பாக்கியும் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு போயிடும். அந்த 20 கோடி கிடச்சி அவருக்கு இப்போ லாபம் வேணாங்க, ஒரு போட்ட காசாக கிடச்சதா? அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும், இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது யோசிப்பாங்க. அந்த யோசனை தான், அந்த ஒரு விழிப்புணர்வு தான் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்தி ஹீரோக்களுடைய சம்பளமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசி கால்ஷீட்டு என்ன என்ன கால்ஷீட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு, குண்டை கால்ஷீட்டா ரெண்டு கால்ஷீட்டா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கேரவன் கேரவன்லாம் இன்றைக்கி கோயம்பேடு கோயம்பூர்ல இப்போ கேளம்பாக்கம் கீழம்பாக்கமாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போச்சு. அவ்வளோ ஒரு ஷூட்டிங் போனால் அத்தனை கேரவன் இருக்குது. அப்போல்லாம் ஹீரோவுக்கு இருக்கும் ஹீரோனுக்கு இருக்கும், இப்போ எதுக்கும் தெரியும் அவ்வளோ கேரவன். இதில் யாருக்கு செலவு பண்ணுறது? அவங்க வட்டிக்கு பணம் வாங்கி செலவு பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அப்போ அவங்க நிறைய பேர் ப்ரொடியூசர் வந்து ஒரு ஏடி மிஷின் நினைக்கிறாங்க. அவருக்கு அவர் ஒரு மனுஷன், அவர் வியாபாரம் பண்ணுறாரு, அந்த வியாபாரத்தில் வந்து நம்ம சம்பளம் கிடைக்கும் மாதிரி டெக்னீஷியனுக்கு சம்பளம் கிடைக்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கணும். இதான் சினிமா, இதான் பிடிச்சிமா டெக்னிக் சம்பளம் கிடைச்சிருது. அப்படி கிடைக்கலன்னா இப்போ பெப்சி தொழிலாளருக்கு ஒருத்தருக்கு சம்பளம் இல்லைன்னு வச்சுக்கல, ஒரு டைரக்டருக்கு இல்லை ஒரு கேமராமேன் கொடுக்கல இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க பெப்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பெப்சி என்ன பண்ணுது, ப்ரொடியூசர் யூனியனுக்கு போய் அவங்க பேசி அந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்துருது. அப்போ தொழிலாளருக்கு சம்பளம் பேலன்ஸ்னால் அவங்களுக்கு சங்கங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துரு சார், இல்லை படம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ தொழிலாளருக்கு கேரண்டி, ஒரு படத்தை நான் ஒர்க் பண்ணேன்னா என் சம்பளத்துக்கு குடிச்சு கொடுக்கலனா கூட என் சங்கம் கேரண்டியாக இருக்குது. குடிச்சிருக்கு யார் கேரண்டி? அவர் யாருக்கு அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா? ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் பிடிச்ச லாபம் அடைஞ்சாரான்னு எல்லா ஹீரோக்களும் யோசிக்கிறாங்களா? இந்த படத்தில் நஷ்டம் அடைஞ்சா அந்த இந்த படத்தினால இந்த பிடிச்ச நஷ்டம் ஆச்சு, அடுத்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம், அடுத்த நம்ம காசு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏற்பட்ட கேள்வி சார். அவங்கவுங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இந்த ஒரு பிடிச்சிருந்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுறாரு லாஸ் ஆகி போச்சு, அந்த பிடிச்ச அடுத்த அந்த ஹீரோ போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோ கிட்ட 5-6 பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த லாஸ் தெரிய மாட்டேங்குது, எப்போ தான் தெரிகிறது? அப்போ இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு ஒரு கேரண்டி இல்லை சார், அதுதான் இந்த பிரச்சனை. ஸ்ட்ரைக் தொடர்பாக இயக்குனர் சங்கிட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணாங்களா? அப்புறம் தனுஷோட படம் 100 கோடி ராயன் வந்து இந்த நேரத்தில் அவருக்கு தடைன்னு சொல்கிறாங்களா? இது என்ன பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அது பர்டிகுலராக தனுஷ் மட்டும் இல்லை இல்லை, அப்போ அது பர்டிகுலர் சொல்ல முடியாது. ஏற்கனவே விசாரணை சொன்னாங்க, இனிமேல் விசாரணை படம் பண்ணும்போது எங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ண சொன்னாங்க. இப்போ தனுஷ் சொல்கிறாங்க, சில பஞ்சாயத்தில் வந்து சில புகார்கள் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு செய்தியை வச்சோ ஒருத்தர் சொல்கிறத வச்சோ நம்ம முடிவு பண்ண முடியாது. இது மீடியா, மீடியாவில் வந்து அவசரப்பட்டு ஒருத்தமில் பரிசு பத்தக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு. இன்னொன்று, என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் மேட்ரியோ இதையோ பப்ளிக்லேருந்து ஒரு கொண்டு வந்ததே தப்பு. இன்றைக்கி எத்தனை மீடியா கேட்குறீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ரகசியமாக பேசுகிற விஷயம், அது குடும்ப விஷயம், குடும்பத்தில் உள்ள ஒரு இது. அப்போ தனுஷ் மேலே தவறு இருந்தால் அங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது, அப்போ நடிகர் சங்கத்தில் அங்கே அவங்க போகிற அனுப்பிச்சு அவங்க கூப்பிட்டு பேசி அது தீர்வாயிருக்கணும். இதை வந்து ஒரு இப்போ ஒருவேளை நாளைக்கு தனுஷ் மேலே தப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி அதை தொடங்க முடியும்? அதனால் இந்த சினிமா பிரச்சனைகள் இது இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தர் ரெட்டு போகிறது, ரெட்டு போகிறோங்கிறது என்ன சிலருக்கு பெரிய அவமானம் போயிடும். இந்த நடிகர் மேலே, இந்த இயக்குனர் மேலே, இந்த நடிகை மேலே இவங்க ரெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது பெரிய குற்ற ஒரு பெரிய பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ரெட்டுங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணாமல் நீங்களே ஒரு சங்கத்துக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய விஷயம். இது ரெட்டு போகிறது என்னமோ பெரிய ஒரு நீதிமன்றம் ஒரு குற்றவாளி தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நிறைய பப்ளிக்லான ஒரு வெறும் ரெட்டு போட்டிருக்காங்க, விசாரணை ரெட்டு போட்டிருக்காங்க, கனிஷ்மன் ரெட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு 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 தோரணை தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் தயாரிப்பு சங்கம் அதை கொஞ்சம் இல்லை இல்லை, இயக்குநர் சங்கத்தில் இயக்குநர் சங்கங்கிறது பெப்சியில் ஒரு அங்கம் தானே. இயக்குநர் சங்கம், தொழிலாளர் சங்கம், இது கேமராமேன் சங்கம், ஆர்டர் சங்கம், இது எல்லாமே எடிட்டர் இது எல்லாம் 23 கிராஃப்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இயக்குநர் சங்கம். எங்கள் எல்லாத்துக்குமே பொறுப்பு பெப்சி தான். பெப்சி சார்பாக
பெப்சி சார் தான் பெப்சி தலைவர் செல்வன் சார் பேசியிருக்காரு. அப்போ சார் சினிமா வட்டாரங்களில் இப்போ ஒரு சின்ன விஷயம் போயிட்டு இருக்கு சார், சரிங்களா? இத்தனை நாளாக வந்து தனுஷ் மேலே எந்த வித கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும்போது இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து முக்கிய காரணம் ரஜினி சார்னு சொல்கிறாங்களா, அது உண்மையாக பொய்யா? அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். ஒரு ஒரு நடிகர் சொன்னதுனால ஒரு நடிகர் மேலாம் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வதந்தியாக இருக்கலாம், ஒரு குரலியாக இருக்கலாம். இன்னொன்று, ரஜினி சார் அப்படிப்பட்டு இல்லை. முதல்ல ரஜினி சார் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து இந்த மாதிரிலாம் தீர்த்துக்கணுங்கிறதெல்லாம் அப்படி இல்லை. அது முழுக்க முழுக்க போய் சார் பெப்சி யூனியனை அது வரவேற்கிறான். ஒரு தொழிலாளர் வந்து ஒரு முதலாளிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா இதுதான் சார் நான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். எப்பவுமே முதலாளிக்கும் தொழிலாளி சண்டை வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ முதலாளிக்கு எதிராக தொழிலாளிகள் தான் அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு முதலாளி முதலாளியார் குடிசர் அவங்க முதலாளிக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் கூட நிற்கிறாங்கங்கும் போது நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். இதை பயன்படுத்தி தயார்பில் வந்து நல்ல ஒரு தீர்வு கொண்டு வரலாம் சார். எப்பவுமே ஒரு போராட்டம்னா எல்லா விஷயமும் நீங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட ஒன்று மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நடக்கணுவாங்க, ஆனால் அது டக்கு நீர்த்து போயிடும். ஆனால் இது மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து நடத்துறது என்ன சார் காரணம்? இது கூட நான் இப்போ ஸ்ட்ரைக்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து இயக்க சங்க பொதுச் செயலாளராக என்னோடய கருத்து என்னன்னா இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது. ஸ்ட்ரைக் வந்து தீர்வாகாது சார், ஸ்ட்ரைக் வந்து தீர்வே ஆகாது. இது இன்னொன்று நிறையா இன்னும் பிரச்சனை வளர்த்துட்டு போகும். அது மாதிரி ஒருத்தருக்கு நடவடிக்கை எடுக்கிறத பப்ளிஷ் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வாகாது. வந்து ஸ்ட்ரைக்குனா தொழிலாளர் பாதிப்பாங்க முதல்ல, அந்த தொழிலாளருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நீங்கள் எங்கள் இயக்குநர் நிறைய பேர் அசெண்ட் எடுக்கலாம், அன்னன்னைக்கு ஷூட்டிங் போகிற வச்சு அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக் 6 மாதம்னா அவங்களுக்கு நாளைக்கு வீட்டு வாடகை கட்டுறது சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டம் வரும். ஒன்று நான் அசெண்ட் எடுக்கணும்னு சொல்ல, அசெண்ட் கேமராமேன் செட்டு ஆளுகள் நிறைய பேர் ப்ரொடக்ஷனில் போகிற வேலை பார்க்குறவங்க அவங்களும் அன்றாடம் அன்னன்னி சம்பளம் வாங்க. ஸ்ட்ரைக்குங்கிறது இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. தீர்வு என்னென்னா நடிகர் சங்கம் பெப்சி பேப்பர் சங்கம் எல்லாம் கூடி பேசி அவர் ஒரு முடிவு கொண்டு வரணும். முக்கியமான முடிவு என்னென்னா இதில் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சாபக்கட்டு என்னென்னா இன்றைக்கி குடிசரிச்சு சம்பாதிக்க முடியும். அதான் தொழிலாளர் வந்து வேலை இல்லாமல் இருக்கான் ஒருத்தர், ஆனால் வேலைக்கு போகிறவன் சம்பாதிச்சான், வேலைக்கு போகிறவனுக்கு சம்பளம் பார்க்கலாமலாம் வந்துடுது. ஆனால் குடிச்சிருக்கு அவருக்கு இந்த அவங்களுடைய லாபத்துக்கு கேரண்டி இல்லை, போட்டா காசுக்கு கேரண்டி இல்லை. அது நிறைய பிரச்சனை மாட்டிக்கிருக்காங்க. அதனால் இது இந்த நேரத்தில் தயாரிப்பாளருக்கு பெப்சியும் சரி முக்கியமாக நடிகர் சங்கம், நடிகர் சங்கம் தான் முக்கியமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்க சப்போர்ட்டாக இருந்த சப்போர்ட்டாக இருந்து தயாரிப்பாளருக்கு நலன் கருதி நல்ல முடிவு வரும் சார். நம்ம திரும்பச்சுரே நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த நடிகரும் நீங்கள் சினிமாவில் சம்பாதிச்சு கோடிக்கணும் சம்பாதிக்க எல்லா நடிகர்களும் தயாரிச்சு நம்ம முதலாளி தயாரிப்பாளருக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்கும் சார். இப்போ ஸ்ட்ரைக்கு தீர்வு இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து சரியாக இருக்குது, ஆனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட கோபத்து காலத்தில் நடிகர் சங்கத்தோட அறிக்கையில் வந்து இது வந்து கண்டனம் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அறிவிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட அறிக்கையினே வந்து அதை நீங்கள் கண்டனத்தை வாபஸ் பெறணும், ஏன்னா அவங்க சங்கத்தோடைய உறுப்பினர்களின் நலனுக்காக ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறது அவங்களோட உரிமை இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் என்ன கோபப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. இது என்னன்னா பப்ளிக் உங்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வந்து பப்ளிக் வரும்போது இந்த மாதிரிலாம் வரும், ஏன்னா ஊண்டிங் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வரும். அந்த வெளிப்பாடு தான் அவங்க கண்டனம்னு சொல்கிறது. அவ ஏன் கண்டனம் சொல்கிறாங்க? நீங்கள் பப்ளிக் சொன்னதுக்கப்புறம் அவங்க பப்ளிக்கில் கண்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ பப்ளிக் கண்டு தெரிவிச்சோம்னா உங்களுக்கு ஈகோ வருது, நீ கண்டத்தை வாபஸ் வாங்க சொல்கிறீங்க. இதுதான் தொடருங்கிறேன். நீங்கள் பப்ளிக்கில் இந்த விஷயத்தை வச்சா அவர் கண்டனம் தெரிவிக்கிறது, நீ கண்டனத்தை வாபஸ் வாங்குறது, கண்டனம் தெரிவிக்கிறதோ கண்டனத்தை வாபஸ் வாங்குறதோ தீர்வு இல்லை சார். தயாரிப்போட பிரச்சனை என்ன? அவங்க இந்த சூழ்நிலை அவங்களுக்கு என்ன இன்றைக்கி பிரச்சனை இருக்குது? இதை நடிகர்கள் யோசிங்க சார், பெரிய பெரிய இயக்குநர்கள் யோசிங்க சார். நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சா தான் சார் ஒரு தீர்வு. இல்லைன்னா தயாரிப்போட தனியாக பேசிட்டு இருக்க முடியாது சார். நான் சார் நடிகர் சங்கமும் இயக்குநர் சங்கம் இன்றைக்கி பெரிய பெரிய இயக்குநர் இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு கேப்டன் ஷிப்புங்கிறது யார் சொல்கிறாங்க? டைரக்டர் சொல்கிறாங்க. அவர் தான் கேப்டன், அவர் கப்பல் ஓட்டர் தான். அந்த கப்பல் சொந்தக்காரன் யார்? ப்ரொடியூசர். அப்போ நீங்கள் கப்பல் சொந்தக்காரனை பற்றி கவலைப்படாமலே கப்பல் கேப்டன் ஆஃப் ஷிப்பு அப்புறம் கேமரா வந்து ஒரு அங்கம் இந்த அங்கம் தயாரிப்பாளர் இல்லாமல் பஸ் ஒரு படம் இல்லை. அப்போ தயாரிப்பாளர்னால வந்து இன்றைக்கி நடிகர் நடிகர் நான் ஏன்னா நிறைய பிரச்சனை வந்து நடிகர்னால தான் இன்றைக்கி வந்து ஷூட்டிங் செலவு அதிகமாகுது. ஒன்று அதுக்கடுத்து பிளான் பண்ணாத இயக்குநர்கள் படம் ஒரு இயக்குநருக்கு வந்து கதையை திரைக்கதை வசனம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு படத்தை செலவு குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி எடுக்கணும். பிளான் பண்ணி எடுத்தாலே பல செலவுகள் குறையும். அந்த மாதிரி நிறைய இயக்குநர் பிளான் பண்ணாமல் எடுக்கிறாங்க. இந்த இது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ இயக்குநர்களும் நடிகர்களும் இவங்கெல்லாம் பேசி புட்டிசரை எப்படி நம்ம காப்பாற்றுறது, அவங்களுக்கு எப்படி ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், இதுதான் இன்றைக்கி தேவை. இதுக்கு ஸ்ட்ரைக்லாம் தேவையில்லை.